ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி அபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாண்ட்விச் மசாலா தான். சாண்ட்விச் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்விச் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் அரை டீஸ்பூனு அம்சூர் பவுடர் போட்டுக்கிறேன். அம்சூர் பவுடர் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு டீஸ்பூனு பெப்பர் போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிடும். அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆம்சூர் மசாலா இல்லாதவங்க சாட் மசாலா கூட போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ மசாலா பவுடர் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதோடையே மற்ற சாமான் போட்டு ஃப்ரை பண்ணனா ரொம்பவும் கருகிடும். ஒரு அன்னாசிப்பூ, ரெண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம், இதை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட மூணு கிராம்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆற வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட சாண்ட்விச் மசாலா. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.